குட் ஈவினிங். ஸோ ஹியர் வில் ஸ்டார்ட். உங்களோட அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட்ல போயிட்டு கிளவுட் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ADAFRUIT அடாப்ரூட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா கூகுள் சர்ச்ல உங்களுக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து adafruit.com அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரீ கிளவுடு. ஸோ MQTT ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில ஃப்ரீ ப்ரோக்கர்ஸ் வந்து யூஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சர்வீசஸ் சரிங்களா. ஸோ இவர் வந்து adafruit.com. ஸோ இவங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம இந்த கிளவுட் போகிறோம். இதனுடைய டீட்டெயில் வந்து நான் அந்த ஷேர் பண்ணிக்க அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, எப்படி உள்ளே போய் அக்கௌண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் இப்போ முடிச்சுடுவேன். ஸோ சைன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் லாஸ்ட்டில். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், ஒன்று வந்து சைன் இன், இன்னொன்று வந்து சைன் அப். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், யூசர் நேம் உங்களோட இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அவைலபிளாக இருந்ததுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பாஸ்வேர்டு ஒரு டைம் மட்டும் தான் டைப் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோதான், வெரி சிம்பிள், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடி சரிங்களா. சார் யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி இதை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். தென் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு சைன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்குள்ளே என்டர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து adafruit வெப்சைட்டு. இது இதுதான் நம்மளோட கிளவுடு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு வெர்ச்சுவல் லொக்கேஷனில் நம்ம டேட்டாவை தூக்கி போட போகிறோம். அங்கேருந்து நம்ம வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் லைக் எ ஜிமெயில் சர்வர், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா வெர்ச்சுவல் சர்வர்னால் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ adafruit.com இருக்குது. இது வந்து ஜென்ரல் வெப்சைட்டோட ஜென்ரல் பேஜ், லேர்னு பிளாக், அவங்களோட ஃபோரம்ஸ், அவங்களோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இந்த போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, அவங்க வந்து ரொம்ப ஹை எண்டு போர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஹை எண்ட் டிவைசஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் வேணால் இதை படிச்சு பார்க்கறதுனா அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. சப்போஸ் நீங்கள் வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஓன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்ட்ரு ஆன உடனே உங்களோட யூசர் நேம் இங்கே வந்துடும். ஸோ நான் வந்து ஐஓடி லேப்னு வச்சுருக்கேன் யூசர் நேம். ஸோ அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து எக்ஸாக்டாக io.adafruit.com வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சர்வரை நம்ம io.adafruit.com ப்ரோக்ராமில் கோட் பண்ணலாம். ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு மெயினாக இங்கே ரைட் சைடில் வந்து நம்மளோட யூசர் அக்கௌண்ட்டை பார்த்துக்கலாம். io.adafruit.com நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கீ எடுக்கணும் அப்படின்னா அது இங்கே இருக்குது, எல்லோ கலர் இருக்குல்ல, adafruit io கீ. ஸோ இங்கேருந்து நம்ம கீயை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது ஃபீல்டு சரிங்களா. ஸோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஃபீலை கிளிக் பண்ணுங்கள், தென் வியூ ஆல் கொடுக்கணும். ஸோ வியூ ஆல் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நிறைய ஃபீட்ஸ் வரும். ஸோ 10 ஃபீட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து லிமிடேஷன். மற்றபடிக்கு இது நல்லாயிருக்கும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகும். இதில் நம்ம கோடிங்கில் வந்து நம்ம ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபீல்டு வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இருக்கு. இன்கேஸ் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே போயிட்டு ஆக்ஷனில் நியூ ஃபீல்டுன்னு கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல்ட் நேம் வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ அப்போது என்னோட ஸ்விட்சு நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எஃப் ஸ்விட்ச் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபேனோட ஸ்விட்ச் அப்படிங்கிறத இல்லைன்னா ஃபேன் ஸ்விட்ச்னே கூட வச்சுக்கலாம், ஃபேன் ஸ்விட்ச் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்னு ஒன்று இருக்குது. பட் இப்போ நான் ஃபேன் ஸ்விட்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் நியூ கொடுத்துட்டு FANSWITCH அப்படின்னு கொடுத்துறேன். இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு 4-5 ஃபேன் இருக்கலாம். நீங்கள் வந்து பெட்ரூம் ஃபேன் இல்லை, ஹால் ஃபேன் இல்லை, அவுட்டோர் ஃபேன், அந்த மாதிரி நீங்கள் கிச்சன் ஃபேனு டிஸ்கிரைப் பண்ணணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். மேபி வேணாம் அப்படின்னு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிரியேட் கொடுத்துடலாம், இது ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்து நான் எனக்கு ஒரு எரர் வருது, என்ன அப்படின்னா லிமிட் இஸ் ரீச்டு, ஃப்ரீ லிமிட் இஸ் ரீச்டு. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி 10 ஃபீல்டை நான் யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபீல்டை நான் டெலிட் பண்ணால் மட்டுமே என்னால் புதுசாக ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபேன் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு டெலிட் கொடுத்துருங்க. ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக 9 ஃபீட்ஸ் இருக்குது. அகெயின் போயிட்டு கிளிக் நியூ ஃபீட், அது கிரியேட் நியூ ஃபீட், அதுக்கப்புறம் ஃபேன் ஸ்விட்ச்னு கொடுத்துட்டு இப்போ கிரியேட் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு கிரியேட் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ இதோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த ஃபேனோடைய ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்ல காணிக்கும். அதே மாதிரி கீழே வந்து டேட்டு டைம் அதில் எப்போ வந்து உங்களுக்கு டேட்டா வந்தது, அதே மாதிரி எப்படி உங்களோட பழைய டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் முன்னே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு சிஎஸ்வி ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற டேட்டாஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் டேஷ்போர்டு. ஸோ டேஷ்போர்டில் மேக்ஸிமம் 5 டேஷ்போர்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ சென்சார்ஸ் வேணால் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த 10 ஃபீட்க்குள்ளே, இப்போ 10 ஃபீட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 சென்சார்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 சென்சார்ஸை எந்த டேஷ்போர்டில் வேணாலும் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றில் ஒன்று யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ டேஷ்போர்டில் 5 கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட இஷ்டம் தான், சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி 2-3 டேஷ்போர்டு வச்சுருக்கேன். இப்போது நியூ ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷனில் போய் நியூ டேஷ்போர்டுன்னு கொடுங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஹோம் லேப் ஆட்டோமேஷன் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ நேம் வைக்கிறேன். நேம் இஸ் எனிதிங், சரியா? இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இங்கே டிஸ்கிரிப்ஷனும் ஆப்ஷனல், எந்த இண்டஸ்ட்ரின்னு கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே தான் நம்ம டேஷ்போர்டு வரும். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து ஜிஓஐ எல்லாமே இருக்கும், ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போகும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஜிஓஐலாம் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஜிஓஐ எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த பட்டன்ஸ் பற்றி தான் நான் வந்து அடாப்ட் வெப்சைட்டில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரியா, அந்த வீடியோவில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்விட்சு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இது ஒரு லைட்டு. ஸோ நான் வந்து இதை ஃபேனுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஃபேனை நான் எதிர ஆன் பண்ணலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்விட்ச் போதும். ஸோ ஸ்விட்ச் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து டாகில் ஸ்விட்ச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ரி பட்டன். இந்த மொமெண்ட்ரி பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ரேஷன் இல்லைன்னா காலிங் பில் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஆக்ஷன் நடக்கும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பழையபடிக்கு கொஷனுக்கு போயிடும். ஸோ அது வந்து மொமெண்ட்ரி பட்டன். நம்ம வந்து பெர்மனெண்டாக சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் இல்லைனா ஆஃப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு டாகில் வந்து யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைட் பார் யூஸ் ஆகும், ஓகேவா? இந்த ஸ்லைடு பார் வந்து இப்படி ஸ்லோ பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல். நம்ம இப்போ வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால நம்ம வந்து டாகிள் ஸ்விட்சுக்கே போயிடலாம். ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே டாகிள் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே கிளிக் பண்ண உடனே எந்த ஃபீடை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும். எதர் நீங்கள் இங்கே ஃபீடை செலக்ட் பண்ணால், இல்லை எனக்கு புதுசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த இடத்துல பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி நேம் கொடுத்து கிரியேட் கொடுத்தீங்கன்னா டக்குனு கிரியேட் ஆகிடும். ஸோ இது ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஆல்ரெடி 10 இருக்கிறதுனால நான் என்னால் வந்து நியூ ஃபீட் கிரியேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபீட் தான் நான் செலக்ட் பண்ணி ஆகும். ஸோ இப்போ நான் ஃபேன் ஸ்விட்ச் அப்படிங்கிற அந்த ஃபீடை நான் கான்ஃபியர் பண்ண போகிறேன் இந்த ஸ்விட்சு கூட. ஸோ இங்கே வந்து நான் ஃபேன் ஸ்விட்சை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ இங்கே எனக்கு வந்துட்டு பிளாக் டைட்டில் கேட்குது, இதோட நேம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்பியர் ஆகும்போது டேஷ்போர்டில் என்ன நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஃபேன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் இங்கே டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நான் இங்கே கொடுக்கணும். ஸோ ஆன் பண்ணும்போது எனக்கு ஆன் கொடுக்குறேன், ஆஃப் பண்ணும்போது ஆஃப்னு கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இந்த ஆன் அண்ட் ஆஃப் வந்து நம்ம ப்ரோக்ராம்லேயும் ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம், சரியா? ஸோ ப்ரோக்ராமில் ஒரு இடத்துல வந்து ஆன் ஆஃப்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய க்ளவுடில் கொடுக்கக்கூடிய வேல்யூவும் மேட்ச் ஆகணும். இன்கேஸ் ரெண்டு மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஆன் கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா அங்கேயும் கேப்ஸில் இருக்கணும், ஆன் ஸ்மாலில் கொடுத்தா அங்கேயே ஆன் ஸ்மாலில் இருக்கணும். அதர்வைஸ் நீங்கள் 01 யூஸ் பண்ணுற மாதிரி தான், இங்கே 1 கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம்லையும் 1 யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ என்ன பாஸ் பண்ணுறீங்க, பப்ளிஷர் என்ன அனுப்புகிறாங்க, சப்ஸ்கிரைபர் என்ன வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணி ஆகணும், சரியா? ஸோ அதனால் இதை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆன் ஆஸ் இட் இஸ் கேப்ஸில் கேப்டலில் அப்பர் கேஸில் விட்டுறேன், ஆஃபும் அப்பர் கேஸில் நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வேல்யூ. இது வந்து பை டிஃபால்ட் இந்த ஸ்விட்சோட பொசிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆஃப் மோட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து இது ஆட்டோமேட் ஆக வரலையே ஆஃப் மோட்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால டெஸ்ட் வேல்யூ ஆஃப் கொடுத்துட்டு நான் கிரியேட் பிளாக் கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபேன் ஸ்விட்ச் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு, அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்விட்சை, இந்த விண்டோக்கு அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக வேணுன்னா வேறு மாதிரி கூட அலைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வியூக்கு அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கோங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா
சப்போஸ் நான் ஃபேன் சுவிச்சை இந்த சுவிட்ச் போர்டு கான்ஃபிகர் பண்ணோன்னா இது ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனேன் அப்படின்னா என்னால் மறுபடியும் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ நான் ஃபீல்டை வந்து தப்பாக கிரியேட் பண்ணியிருந்தேன்னா கூட இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலாம், அதனால பேக் வந்துட்டேன். அதே மாதிரி கேன்சல் கொடுத்துருங்க. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன், இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்கல அப்படின்னா நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து வராது. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது இந்த டாகிள் சுவிட்சில் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆன் வரும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்னு வரும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபீல்ட்ஸில் சரி அடாப்டர் க்ளவுட்ல டேஷ்போர்டில் நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் போர்ட், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஐஓ கீ, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்கோட் சரி ஸ்கேனரில் நீங்கள் வந்து கியூஆர் கோடு ஸ்கேனரை யூஸ் பண்ணி உங்களோட இந்த யூசர் நேம் அண்ட் கீவேர்டை எடுத்துக்கலாம், சரிங்களா? சப்போஸ் இந்த கீவேர்டு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு, இப்போ நான் லாஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இதே கீவேர்டு தான் காமிச்சேன், இப்போ அந்த ஸ்டூடெண்ட் யாராவது ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ரீஜெனரேட் கீ கொடுத்துடலாம். அப்போ எனக்கு வந்து ஒரு புது கீ வரும். ஸோ அந்த கீ யூஸ் பண்ணி நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணும்போது ஓல்டு கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். ஸோ அதனால அவங்க வச்சுட்டு எந்த ஒரு யூஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட யூசர் நேம் அண்ட் கீ. இது வந்து மூணு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கு எப்படி இருக்கணும், அட்ரினோக்கு எப்படி இருக்கணும், லெனக்ஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட்ஸ். ஸோ டிஃபைன் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா? பட் நம்ம ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி ஒரு ஸ்கெலிட்டன் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்கெலிட்டன்ல இந்த இடத்துல மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து டைரக்டா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கிறது மட்டும் காப் பண்ணா போதும், இல்லைன்னா இங்க காப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அண்ட் கீ. ஸோ இப்போ நீங்க அங்க வெர்ச்சுவலா இருக்கீங்க, நீங்க யாராவது ஒருத்தங்க இந்த ஓட்டை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் கீயை வந்து என்னோட சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அதை வந்து நான் இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட ஒர்க்கை நான் அப்படியே கண்டினியூ பண்ணி உங்களுக்கு வந்து நான் டெமோ காமிச்சிருக்கிறேன், தென் அதை நம்ம செய்யலாம், சரியா? ஸோ அதனால நீங்கள் பேரலா செஞ்சு பார்க்கணுன்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட யூசர் நேம் கீயை மட்டும் நான் இங்கிருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி த யூசர் நேம். இதுக்குள்ளே போய் நம்மளோட கோடிங்ல யூசர் நேம்னு எக்ஸ்எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து யூசர் நேம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ், ஸோ அதனால கரெக்டாக காப்பி பேஸ்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து ஆக்டிவேஷன் கீ இதை வந்து காப்பி பண்ணுங்க. அகெயின் ஆக்டிவேஷன் கீழ போயிட்டு பேஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம கிளவுட் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நீ எல்லாமே வந்து நம்ம அட்ரினோட் சைடு தான், சரியா? ஸோ அட்ரினோட் சைடு மட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணால் போதும், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அகெயின் இந்த பட்டன் இஸ் ரெடி, சரியா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோலருக்கு வந்து எழுதணும், சரியா? ஸோ ESP8266 வைஃபை டாட் ஹெச் அப்படின்னா வைஃபை லைப்ரரி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் டாட் ஹெச் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். Adafruit MQTT and Adafruit MQTT client வந்து நம்ம MQTT protocol யூஸ் பண்ணி Adafruit வெப்சைட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக லைப்ரரிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபேன் ஸ்விட்சு, அதுக்காக ஒரு பின்னை வந்து நான் ஃபேன் பின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலகேட் பண்ணுறேன். ஸோ அந்த பின் நம்பர் வந்து D1. இதை நீங்கள் ஃபைன்னு சொல்லலாம், GPIO ரெப்ரஸன்டேஷனில் போர்டு ரெப்ரஸன்டேஷனில் இது வந்து D1. ஸோ நெக்ஸ்ட்டு வைஃபை SSID. நான் வந்து என்னோட மொபைல் ஃபோனை ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து வைஃபை ஐடி தேவைப்படும். என்னோட மொபைல் ஃபோனோட வைஃபைனுடைய ஹாட்ஸ்பாட் நேம், ஓகேவா? ஸோ அதை நான் கொடுக்கணும். லைஃப் வித் ஐவோட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பாஸ்வேர்டு. ஸோ டெம்பரவரியாக நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து 128 அசைன் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சர்வர். ஸோ நான் சொன்னேன், இந்த வெப்சைட்ல வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ivo.adafruit.com வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய புரோக்கர் சைட் நேம், ஓகேவா? புரோக்கர் நேம் ஆர் சர்வர் நேம், ஓகேவா? நம்ம எந்த கிளவுட் யூஸ் பண்றோமோ அந்த கிளவுடோட நேம். ஸோ இது வந்து AIO சர்வர்னு சொல்லுவோம், ivo.adafruit.com. நெக்ஸ்ட் AIO சர்வர் போர்ட். ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய எல்லா சர்வருக்கும் இது கான்ஸ்டன்ட் 1883, சரிங்களா? ஸோ இது வந்து எல்லா சர்வருக்கும் மஸ்கிட்டோ கிளவுட் ஆகட்டும், இதாகட்டும், இல்லை வேற கிளவுட் ஆகட்டும், ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்துட்டு 1883. ஸோ நெக்ஸ்ட் டிஃபைன் ஐஓ யூசர் நேம். அது நம்ம அங்கேருந்து எடுத்துட்டோம். இந்த யூசர் நேம் யூஸ் பண்ணி தான் அடாப்ரூட் வெப்சைட்ல நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதனால யூசர் நேம் பிளஸ் அதோட கீ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வைஃபை கிளைண்ட்டு. ஸோ வைஃபையா நம்ம இந்த நோடை யூஸ் பண்ணும்போது இதோட இதை வந்து நம்ம கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். அது வந்து கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் வேரியபிள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா MQTT ப்ரோட்டோக்காலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, சரியா?
ஸோ MQTT கனெக்ஷன் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளைண்ட் அப்படிங்கிற இந்த வைஃபை கிளைண்டோட ஆப்ஜெக்ட் வேரியபிளோட அட்ரஸ், அதுக்கப்புறம் AIO சர்வர் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, io.adafruit.com ப்ளஸ் அதோட போர்ட் நம்பர், தென் நம்மளோட யூசர் நேம் அண்ட் கீ. இந்த நாலு பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து MQTT ப்ரோட்டோக்கால கால் பண்ணோம் அப்படின்னா, ஸோ Adafruit MQTT கிளைண்டாக வந்து இது இந்த டிவைஸை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கிளவுட்லேருந்து டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படின்றது இந்த கண்ட்ரோலர், ஓகேவா? இந்த நோட் MCU அப்படின்ற இந்த கண்ட்ரோலர் தான் நம்ம இப்போ. ஸோ இந்த நோட் MCU வந்து என்ன பண்ணோம்னா, Adafruit வெப்சைட்லேருந்து டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணும், உள்ளே எடுத்துக்கும். ஸோ அங்கிருந்து தான் நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுப்போம், இதர் ஃபேன் ஸ்விட்ச் ஆன் அல்லது ஆஃப். ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளால வந்து அந்த கண்ட்ரோலிங்கை வந்து ஃபேன்க்கு வந்து இம்போஸ் பண்ண முடியும். ஸோ அதனால Adafruit MQTT சப்ஸ்கிரைப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்விட்ச்ன்ற வேரியபிளில் ரிசீவ் பண்ண கமாண்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச்ன்றது டெம்பரவரி வேரியபிள், ஓகேவா? லோக்கல் வேரியபிள்னு சொல்லலாம். இந்த அர்டினோ ப்ரோக்ராம்குள்ள மட்டும் இது வந்து யூஸபிள், ஓகேவா? எஸ் ஸ்விட்ச்னு மட்டும் கொடுத்துருக்கேன். பட் இங்கே Adafruit-ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. Adafruit MQTT சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் MQTT ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி ஒரு யூசர் நேம், ஸோ என்னோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல இந்த யூசர் நேம், அதாவது நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூசர் நேம்ல ஒரு பர்டிகுலர் ஃபீடை வந்து மானிட்டர் பண்ணுது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபீட் ஸ்லாஷ் ஃபேன் ஸ்விட்ச், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து MQTT ப்ரோட்டோக்கால் ப்ரோக்கர் கிளைண்ட் படிக்கும்போது நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம பர்டிகுலர் டாபிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் தான் இது. ஸோ இங்கே நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்விட்ச். ஸோ ஃபேன் ஸ்விட்ச்ன்ற அந்த வேரியபிளில் அந்த ஃபீல்டில் நம்மளுக்கு வந்து ப்ரோக்கர் வந்து கமாண்ட்ஸை சென்ட் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட IoT கிளைண்ட், அதாவது இந்த நோட் MCUங்கிறது தான் கிளைண்ட்டு. இந்த கிளைண்ட் வந்து சேம் டாப்பிக்கை வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, டேட்டா வந்து இந்த லோக்கல் வேரியபிள் ஸ்விட்சில் வந்து அசைன் ஆகும். ஸோ இதுதான் நடக்குது. நெக்ஸ்ட்டு MQTT கனெக்ட். ஸோ இந்த MQTT கனெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, MQTT ப்ரோட்டோக்கால் மூலயமா நம்மளோட கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், சரிங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளைண்ட்டை வந்து வைஃபை கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி. ஸோ அதில் வந்து நம்ம வைஃபை யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே, சரியா? ஸோ அதில் வந்து வைஃபை மெத்தடில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். தென் இந்த ஹாட்ஸ்பாட், அதாவது வைஃபை நெட்ஒர்க்லேருந்து Adafruit க்ளவுடுக்கு என்ன மெத்தடில் கம்யூனிகேட் ஆகுதுன்னா, MQTT ப்ரோட்டோக்கால் மெத்தட். ஸோ ரெண்டு ப்ரோட்டோக்கால் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒன்று வைஃபை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா MQTT. வைஃபை எதுக்கு நடுவில் யூஸ் ஆகும் அப்படின்னா, என்னோட மொபைல் ஃபோனுக்கும் இந்த கண்ட்ரோலருக்கு நடுவில் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன்லேருந்து Adafruit-க்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி தான் MQTT கனெக்டிவிட்டி. இந்த ரெண்டுமே ப்ரோட்டோக்கால் தான், சர்டைன் ரூல்ஸ், ஓகேவா? இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அதை வந்து தியரியில் அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போ இந்த மெத்தடில் எப்படி நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கீழே நான் சொல்லியிருக்கேன். ஸோ செட்டப், லூப், அந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே தான் இந்த MQTT-யை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதை டிஃபைன் மேலே டெஃபினிஷன் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ MQTT கனெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரீட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும். இது ஒரு இன்டிஜர் வேரியபிளாக கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு MQTT கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு MQTT.connected அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ ட்ரூவாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து MQTT கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷனை நம்ம எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் ரிட்டன் பேக் போயிடலாம், ஓகேவா? எங்கே கால் பண்ணிச்சோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து MQTT கனெக்டட் அப்படின்ற இடத்துல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, இந்த இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம வெளியில் வந்துடுவோம். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சீரியல் மானிட்டரில் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும், அதாவது MQTT இஸ் ட்ரைங் டு கனெக்ட், ஓகேவா? ஸோ கனெக்டிங் இஸ் கனெக்டிங் டு MQTT அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு சேல் மானிட்டர்ல ஒரு இண்டிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ரீட்ரைஸ் வந்து நம்ம கொடுப்போம், 3 times வந்து நம்ம ரீட்ரை பண்ண போறோம், அதாவது MQTT-ய டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அகைன் கனெக்ட் பண்ணி நம்ம 3 தடவை ட்ரை பண்ணுவோம். ஸோ 3 தடவைக்கு மேலேயும் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, அகைன் மறுபடியும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அந்த கோடிங் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற நம்ம முதல்ல கிரியேட் பண்ண இந்த இண்டிஜுவல் வேரியபிள்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதோட ரிட்டர்னை இதுல ஸ்டோர் பண்றோம், MQTT.connected.
ஸோ எப்பவுமே ஒரு வெப்சைட்டை நீங்க கால் பண்ணும்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுல இருந்து ஏதாவது ஒரு எரர் வந்தது அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்பர்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கூகுள் ஐயா சர்ச் பண்ணும்போது நேற்று திடீர்னு ஜிமெயில் எல்லாம் வந்து பிளாக் ஆயிடுச்சு, இப்போ வெப்சைட்டே வந்து எனக்கு லோட் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும், 404 எரர், வெப்சைட் நாட் ஃபவுண்ட், இல்லை 202 இந்த மாதிரி ஏதாவது சம்திங் எரர் கோட் வரும் இல்லைங்களா, அந்த எரர் கோடை தான் நம்ம வந்து ஆர்இகி அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த வேரியபிள் என்ன மீனிங், அதோட மீனிங் என்ன, வெப்சைட் நாட் ஃபவுண்டா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், எம்கியூடிடி கனெக்ட் எரர் ஸ்ட்ரீம் ஆஃப் தட் வேல்யூ ரிட்டர்ன் வேல்யூ. அதை நம்ம போட்டோம்னா இது என்ன ஆக்சுவல் எரர் அப்படிங்கிறத நம்ம வந்து சீரியல் மானிட்டர்ல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீட்ரைன் எம்கியூடிடி டு கனெக்ட் இன் 5 seconds அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம சீரியல் மானிட்டர்ல காமிக்கிறோம், தென் எம்கியூடிடியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகல, ஸோ அதனால நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம், ஒரு 5 seconds வெயிட் பண்ணுறோம். ஸோ 5000 அப்படின்னா 5 milliseconds, சரி 5000 milliseconds 5 seconds ஆக்சுவலாக. ஸோ 5 seconds கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீட்ரைஸை வந்து 3 to 2 ஆக்கிக்கணும், மறுபடியும் வந்து ரீட்ரை வந்து 0 ஆயிடுச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரீட்ரை 0 ஆகலன்னா அகெயின் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு வந்து ரீட்ரைஸ் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த லூப்புட்டு வெளியில் போகக்கூடாது, யூ ஹாவ் டு ஸ்டே பேக் இன் த சேம் லூப். ஸோ அன்டில் இட் இஸ் கனெக்டட் வி ஹவ் டு வெயிட், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப லாங் டைம் வைல் லூப்ல நின்னோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் ரீசெட் வந்து நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு வந்து எம்கியூடிடி கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். சப்போஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து எனக்கு வந்து எம்கியூடிடி கனெக்ட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லாக அப்படின்னா இந்த லூப் விட்டு இது வெளியில் வந்துடும், இந்த வைல் லூப் இருக்கு இல்லைங்களா இதை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எம்கியூடிடி கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து எம்கியூடிடி கனெக்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி நம்ம எம்கியூடிடி ப்ரோட்டோகால் கனெக்ட் பண்ணுற மெத்தட் மட்டும் பார்த்தாச்சு. இனி அடுத்து ஆக்சுவல் ப்ரொசீஜர், ஆக்சுவல் ப்ரோக்ராம், சரிங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம செட்டப்னு ஒரு பார்ட் இருக்கும், லூப்னு ஒரு பார்ட் இருக்கும். எவ்ரி டைம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை என்னென்னலாம் நம்ம வந்து செட்டிங் பண்ணணுமோ அது எல்லாமே செட்டப்ல எழுதணும், சரியா. அதில் வந்து முக்கியமாக நம்மளோட பின் மோட்ஸ் அசைன் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறது, இந்த ரெண்டு வேலையும் நம்ம இங்கே செஞ்சே ஆகணும். ஸோ இதை செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சீரியல் மானிட்டரில் பார்க்கக்கூடியது. ஸோ அந்த அவுட்புட் வந்து என்ன மெத்தடில் போயிட்டுருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சீரியல் மானிட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால சீரியல் பிகின் ஆஃப் 1,15,200 பிட்ரேட் வந்து நான் சொல்லியிருக்கேன் நோட் எம்சிக்கு, இதை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து 9,600 கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, பட் இது வந்து ப்ரொபோஸ்டு பிட்ரேட். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டிலே, 100 milliseconds டிலே நம்ம கொடுக்குறோம், 0.1 seconds. அதுக்கப்புறம் பின் மோடை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஃபேன் பின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணினேன், D1 பின்னு. ஸோ இந்த நோட் எம்சியில் இருக்கக்கூடிய அந்த D1 பின்னை நான் இப்போ அவுட்புட் மோட்ல கான்ஃபிகர் பண்ணுறேன். ஏன்னா என்னோட கண்ட்ரோலர்னுடைய அவுட்புட்டு தான் இந்த ஃபேன் பின்னுக்கு நான் போக போகுது, சரியா. ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக இது வந்து அவுட்புட் மோட்ல தான் கான்ஃபிகர் ஆகணும். அதே மாதிரி என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியலாக இது வந்து ஆஃப் மோட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிஜிட்டல் ரைட் ஆஃப் தட் பர்டிகுலர் பின் வில் பி ஈக்குவல் டு லோ அப்படின்னு கொடுக்குறேன். லோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் .print serial.println F of Adafruit MQTT demo. ஸோ எனக்கு வந்து Adafruit MQTT demo வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நான் சீரியல் மானிட்டர்ல பார்க்கணும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தாவே போதும், பட் எஃப் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்பெஷல் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அதாவது உங்களுக்கு உங்களுடைய நோட்டிபிசி மெமரி வந்து அவ்வளோக்கா யூஸ் ஆகாது, ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து மெமரி சேவிங் நடக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் அப்படின்றத வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து string.h அப்படின்ற இந்த லைப்ரரிக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் கனெக்டிங் டு வைஃபை. ஸோ நான் எந்த நெட்ஒர்க்கோட ஆக்சஸ் பண்ண போறேன், கனெக்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ சிரியல் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ நியூ லைன் ஸ்பேஸ் சிரியல் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒன் ஆஃப்டர் அனதர் அப்பெண்ட் பண்ணிட்டே போகும். எல்என் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூ லைன் கொடுக்கும், சரியா. ஸோ இங்க சிரியல் டாட் பிரிண்ட்னு கொடுத்து நான் கனெக்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலன் வைக்கிறேன். ஸோ அப்போ எந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த பிரிண்டட் பிரிண்ட் ஆகக்கூடிய நெட்ஒர்க் என்னன்னா WLAN SSID ஆல்ரெடி நான் இங்கே டிஃபைன் பண்ணது, ஓகேவா. ஸோ என்னோட மொபைல் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மொபைல் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. ஸோ டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன், wifi.begin. இதுதான் ஆக்சுவல் ஃபங்க்ஷன். இது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா என்னோட இந்த நோட் எம்சியு அப்படின்ற இந்த கண்ட்ரோலர் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் ஆகும், ஓகேவா. ஸோ வைஃபைங்கிறது ஜஸ்ட் இன்டர்நெட் ப்ரொவைடர் அவ்வளோதான்.
இது வந்து MQTT கனெக்ட் பண்ணலாம், ஜஸ்ட் இன்டர்நெட் மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. அப்போ என்னோட மொபைல் போனும் இந்த கண்ட்ரோலரும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் வைஃபை டாட் பிகின் SSI, சாரி இது வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ஓபன் நெட்ஒர்க்கோட கம்யூனிகேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த பாஸ்வேர்டு நீங்க டெலீட் பண்ணி வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓபன் ஆக்சஸ் நெட்ஒர்க்கா இருந்தது பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் இல்லை அப்படின்றப்போ இந்த பாஸ்வேர்டை நீங்க டெலீட் பண்ணிடலாம். இல்ல எனக்கு பாஸ்வேர்டு டெலீட் பண்ண வேணாம் சார், எனக்கு பாஸ்வேர்டுன்ற ஒரு லைனே வேணாம்னா இதை ஹைட் பண்ணிட்டு இங்க போய் இதை வந்து அன்ஹைட் பண்ணிடுங்க. வைஃபை பிகின் சொல்லி உங்களோட SSID மட்டும் கொடுத்துருங்க. இது வந்து ஓபன் ஆக்சஸ் நெட்ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா, இன்கேஸ் நீங்க வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது இந்த லைனை வந்து எனேபிள் பண்ணணும், அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த மெத்தட்ல எனேபிள் பண்ணிக்கோங்க. மேலையும் வந்து மறக்காம இந்த பாஸ்வேர்ட் லைனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து கமெண்ட் லைன். ஸோ அதை எடுத்து விட்டீங்கன்னா அது வந்து அன்கமெண்ட். ஓகேவா, ஸோ இங்க நான் வந்து வைஃபை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இன்டர்நெட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வைஃபைனுடைய ஸ்டேட்டஸை நான் செக் பண்றேன், வெதர் இட் இஸ் ரியலி கனெக்டட் ஆர் நாட். ஜஸ்ட் கால் தான் பண்ணியிருக்கேன், கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து வைஃபை ஸ்டேட்டஸ் நாட் ஈக்குவல் டு WL கனெக்டட். ஸோ WL கனெக்டட் வந்து ப்ரீடிஃபைன் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டில் நான் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா கனெக்டட்னு வரும். ஸோ நாட் கனெக்டடா இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ. ஓகேவா, நாட் கனெக்டடுக்கு வந்து நான் செக் பண்றேன் இது ட்ரூ. அப்போ நாட் கனெக்டட்னா நான் என்ன பண்ணனும், ஐ ஹவ் டு வெயிட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு 5 செகண்ட், அதாவது 500 மில்லி செகண்ட் கொடுக்குறேன். இது வந்து 0.5 செகண்ட். சரியா, எவ்ரி ஹாஃப் அ செகண்ட் எனக்கு ஒரு டாட் வந்து சீரியல் மானிட்டர்ல வரும். அப்படின்னா இட் இஸ் ட்ரைங் டு கனெக்ட் வித் சம் நெட்ஒர்க் ஆர் இட் இஸ் சர்ச்சிங் ஃபார் சம் நெட்ஒர்க் அப்படின்றது மீனிங். ஓகேவா, சப்போஸ் நான் SSID தப்பா கொடுத்துருந்தாவோ இல்ல ஹாட்ஸ்பாட்டை நான் ஆன் பண்ண மறந்துருந்தாவோ எனக்கு வந்து இந்த டாட் 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 வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் எனக்கு கரெக்டான ஒரு நெட்ஒர்க் வந்து கான்ஃபிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ எனக்கு ஒரு நியூ லைன் ஸ்பேஸ் கிடைச்சிட்டு வைஃபை இஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து சீரியல் மானிட்டர்ல வரும். இதுக்கப்புறம் ஒரு IP அட்ரஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா IoT கிளவுடு கூட கம்யூனிகேட் ஆகிற ஒரு ஒரு டிவைஸும் ஒரு ஒரு கிளைண்ட்டும் கண்டிப்பாக ஒரு UID இருக்கும்னு நம்ம தியரியில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த UID யூஸ் பண்ணி தான் இது எந்த டிவைஸ் எங்க இருக்குது அப்படிங்கறத வந்து கிளவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நீங்க ஈவன் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிளைண்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா MQTT ப்ரோட்டோகால் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் ப்ரோட்டோகால். ஓகேவா, 1 to many, many to 1 வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ சேம் சென்சாரையே கூட நான் வந்து ஒரு 1000 times ரிப்பீட் பண்ணாலும் ஐ ஹவ் டு ஐடென்டிஃபை விச் பர்டிகுலர் கிளைண்ட் இஸ் கனெக்டட். ஓகேவா, அதை நான் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு 100 ஃபேன் இருக்குதுன்னா கரெக்டா நான் எந்த ஃபேனை டார்கெட் பண்றேனோ அந்த ஃபேன் மட்டும் ஆன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு வந்து IP அட்ரஸ் இஸ் மேண்டேட்ரி. அப்படின்னா கண்டிப்பா இந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு பர்டிகுலர் IP அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் கிளவுடு கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன IP அப்படிங்கறது வந்து நம்ம இங்க பாத்துக்கலாம். ஸோ அந்த IP அட்ரஸ் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால சீல் மணிக்குலாம் IP அட்ரஸ் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதாவது வைஃபை டாட் லோக்கல் IP. ஓகேவா, லோக்கல் IP இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய WLAN SSID பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி வைஃபை கூட கம்யூனிகேட் ஆச்சு இல்லையா, அப்ப இந்த வைஃபை ரவுட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் IP வந்து எனக்கு அசைன் பண்ணியிருக்கோம், அதாவது என்னோட கண்ட்ரோலருக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அந்த IP அட்ரஸ் நான் இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஃபங்க்ஷன் தான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தால் மட்டும் MQTT சப்ஸ்கிரைப் ஆஃப் இந்த லோக்கல் வேரியபிள் நீங்க வந்து கொடுத்தீங்க இல்லையா, அந்த வேரியபிள் நீங்க வந்து ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் மோட்ல போகும்போது நான் கிளவுடு கூட கம்யூனிகேட் பண்ண உடனேயே வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் வந்து அங்கே போய் ஆன் பண்ணுவேன் ஆஃப் பண்ணுவேன்றது செகண்டரி, பட் இமீடியட்லி வென் ஐ வாஸ் கனெக்டட் வாட் இஸ் மை ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் மை ஃபேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒன்ஸ் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, செட்டிங்ஸ்லேயே நான் ஒன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இதை தான் நம்ம இங்க கான்ஃபிக் பண்ணும்போது பார்த்தோம், வாட் இஸ் அ டிஃபால்ட் மோட் அப்படின்னு சொல்லி. டிஃபால்ட் மோட் ஐ ஹவ் செட் இட் அஸ் ஆஃப். அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஃபேன் வந்து ஆஃப்ல தான் இருக்கும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் கனெக்டட் இட் வில் பி இன் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து இங்க நடக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களோட வாய்ஸ் செட்டர். சரிங்களா, ஸோ இங்க கிளிக் பண்ணாவே பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கோல்ட் ஃபோல்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த க்ளோசிங் பிராக்கெட் எதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கறது எனக்கு தனியா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு வயல் லூப் வச்சிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு வயல் லூப் இருக்கு, இதை கிளிக் பண்ணனா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேன்னு காமிக்கும்.
அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளிக் பண்ணனா எண்டிங் பாயிண்ட் எதுன்னு காமிக்கும். இங்க மேலே அப்படிதான். சோ இங்க வந்து நான் இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளிக் பண்ணனா எண்ட் வந்து எங்க இருக்குது, இதோட எண்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத அது ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். சோ இது வந்து கோட் ஃபோல்டிங் மெத்தட், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப நீங்க இதை மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல் ஃபங்க்ஷனும் ஒரே லைன்ல வந்துடும். ஓகேவா? சோ இப்போ செட்டப் பார்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து லூப். ஸோ ரிப்பீட்டடா நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ அதை வந்து நான் லூப்ல கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நான் MQTT கனெக்ட் வந்து கால் பண்றேன். ஸோ MQTT கனெக்ட் அப்படின்னா கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, MQTT ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம கால் பண்றோம். இன்கேஸ் பர்ஃபெக்டா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் கெட் அ மெசேஜ் லைக் MQTT கனெக்டட் இன் தி சீரியல் மானிட்டர். சரியா? ஸோ அப்போ வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஸோ அடாப்ட் MQTT சப்ஸ்கிரைப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேரியபிளுக்கு நான் வந்து டேட்டா சைன் பண்ணும். என்ன டேட்டா அப்படின்னா MQTT ரீட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேவா? ஸோ MQTT ப்ரோட்டோகால்ல இருந்து நம்மளுக்கு டேட்டா ரீட் ஆகும்போது எவ்ரி 5 seconds எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ 5 seconds அங்கிருந்து டேட்டா என்ன வருதோ 5 seconds வெயிட் பண்ணி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற லோக்கல் வேரியபிள்ல அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இன்கேஸ் ஏதாவது சம் யூஸ்ஃபுல் கண்டென்ட், ஒரு ஆனோ ஒரு ஆஃபோ இல்ல சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்திருந்துச்சுன்னா மட்டும் இந்த வைல்ட் லூப் வந்து ட்ரூ ஆகும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வைல்ட் லூப்ல போட்டிருக்கோம். இன்கேஸ் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ அதனால இந்த வைல்ட் லூப் வந்துட்டு ஜீரோல இருக்கும். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது வெளியில வந்துடும். ஓகேவா? சிம்பிளா இது வந்து வெளியில போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னு நினைச்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து அங்கிருந்து சம் கண்ட்ரோல் சென்ட் பண்றோம், ஆன் அல்லது ஆஃப்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் வந்து நம்ம சென்ட் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்விட்ச்ன்ற ஃபங்க்ஷன்ல இருந்து தான் வருதா? ஓகேவா? இந்த ஸ்விட்ச்ன்றது லோக்கல் வேரியபிள், நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஸ்விட்ச்ன்றது லோக்கல் வேரியபிள், பட் டாபிக் நேம் அல்லது ஃபீல்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் ஸ்விட்ச். ஏன்னா நான் இங்க வந்து ஒரு 10 switches நான் வச்சிருக்கேன். ஃபீல்ட்ல வந்து நான் 10 feeds வச்சிருக்கேன். இதுல இருந்து நான் எந்த ஃபீல்ட் வேணாலும் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எவ்ரி டைம் நான் இங்கிருந்து கிளிக் பண்ணும்போது எந்த ஃபீல்டை கிளிக் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன், அதாவது இந்த MQTT ரீட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த பர்டிகுலர் MQTT ப்ரோட்டோக்கால் வந்து தான் வருது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கும். பட் எக்ஸாக்டா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் தானவா அப்படிங்கிறத, ஃபேன் ஸ்விட்ச் தானவா அப்படிங்கறது வந்து நான் தெரியணும் இல்லையா. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இந்த லோக்கல் வேரியபிள் இருக்கிற சுவிட்சும் ஈக்குவலான செக் பண்ணிக்கிறேன். ஒரு காஸ்ட் கரெக்டா அந்த ஃபேன் சுவிட்ச் தான் ஆன் பண்ணிக்கிறேனா அப்படிங்கறது வந்து நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆனா தான் நான் ஃபர்தரா ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா ஃபேன் சுவிட்சை தவிர்த்து நான் வேற ஏதாவது லைட் சுவிட்சோ இல்ல ஒரு சென்சார் சுவிச்சையோ நான் வந்து கிளிக் பண்ணியிருந்தேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ஆல் தோஸ் ஆப்ரேஷன். சரியா? ஸோ அதான் என்ஷூர் பண்றதுக்காக தான் இன்னொரு இஸ் கண்டிஷன் இங்க போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மறுபடியும் சீரியல் மானிட்டர்ல வந்து ஃபேன் சுவிட்ச் இஸ் அப்படின்னு சொல்லி நான் சீரியல் மானிட்டர்ல காமிக்கிறேன். இந்த ஃபேன் சுவிட்சோட ஸ்டேட்டஸ் என்ன, ஆக்சுவலா நான் ரீட் பண்ண ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் கன்வெர்ட் பண்றேன். ஓகேங்களா? சாரி, டைப் கன்வெர்ட் பண்றேன். இது ஆக்சுவலா ரீட் பண்றது என்ன வேணா இருக்கலாம், மேபி மோஸ்ட் ஆஃப் இஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேரக்டர்ல மாத்துறேன். ஸோ என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படிங்கிற அந்த லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணி லாஸ்ட் ரீட் ஸ்விட்ச் டாட் லாஸ்ட் ரீட், அதாவது நான் இங்க கிரியேட் பண்ண இந்த லோக்கல் வேரியபிள் அது என்ன வேணா இருக்கலாம், அந்த லோக்கல் வேரியபிள் டாட் லாஸ்ட் ரீட் அப்படின்னா கடைசியா அதுல இருந்து என்ன வேல்யூ வந்ததோ அதை நான் கேரக்டரா மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ கேரக்டரா மாத்தி நான் இங்க அனலைஸ் பண்ண போறேன். ஸோ கேரக்டரா மாத்தினதுக்கு அப்புறம் என்னால ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேர்னா ஒரு சப்ராக்ஷன் நடக்கும், ரெண்டு ஸ்ட்ரிங்கும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். கம்பேரிட்டிவ் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா ரெண்டு எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஜீரோ வரும், ரிசல்ட் வந்து ஜீரோ. ஏன்னா சப்ராக்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட் சப்ராக்ஷனோட ரிசல்ட் வந்து ஜீரோ வரும். இன்கேஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா ஐ வில் கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ண போறேன். இஃப் கண்டிஷன்ல ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ல கேரக்டர் ஸ்டார் அப்படின்னு போட்டு நான் ஸ்விட்சினுடைய லாஸ்ட் ரீட் வேல்யூவை கேரக்டரை கன்வெர்ட் பண்ணி அது ஆன் அப்படிங்கிற வேரியபிளானு கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஈக்குவலா இருந்ததுன்னா ஐ வில் கெட் ட்ரூ. ஸோ அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஈக்குவல் டு ஜீரோனா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடும். அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ. ஸோ அப்போ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை அப்படின்னா எனக்கு கடைசியா வந்த அந்த ரீடிங் வேல்யூ இஸ் ஆன். ஓகேவா? எனக்கு அந்த புரோக்கர்ல இருந்து வந்த கமாண்ட் வந்து ஆன் அப்படின்னு நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபேன் ஸ்விட்சை நான் வந்து ஆன் பண்ணணும். ஸோ இது வந்து டிஜிட்டல் ரைட்ல நான் பண்றதுனால ஃபேன் பின்னு வந்து
ஹைன் அசைன் பண்ணனா ஃபேன் ஸ்விட்ச் will turn on now. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்போஸ் இஃப் தி ஸ்ட்ரிங் கம்பரிசன் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் அப்படினா இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆகும். சோ டிஜிட்டல் ரைட் வந்து ஃபேன் பின் வந்து லோ பண்ணுது. நீங்க கேட்கலாம் சார் நான் இந்த ஸ்ட்ரிங் கம்பரிசன் பண்ணாம எல்ஸ் போட்டுட்டு போயிடலாம்ல சார், எதுக்கு இன்னொரு இஃப் அப்படின்னு. சப்போஸ் நான் வந்து பை மிஸ்டேக் வேற ஏதாவது ஒரு ஃபீடர் வந்து நான் ஆன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அன்வான்டா வந்து ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். நான் சொல்றது புரியுதான், ஃபேன் ஸ்விட்சை நான் எப்போ ஆஃப் பண்றேன்னா அப்பதான் எனக்கு ஆஃப்னு வரணும். நான் வேற ஏதாவது ஒரு ஃபீடை வந்து கிளிக் பண்ணும்போது இது இஃப் கண்டிஷன் இது ஃபெயில் ஆயிடும், அப்போ உடனே வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால நான் ரெண்டுமே இஃப் கண்டிஷன் போட்டு தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் செக் பண்ணிட்டேன். சப்போஸ் இது ஆன்னு வந்ததுன்னா எனக்கு கைனு கொடுக்குறோம், ஆஃப்னு வந்ததுன்னா லோனு கொடுக்குறோம். அப்போ ஃபேன் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இது இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த இஃப் கண்டிஷன் சப்ஸ்கிரிப்ஷனோடது. நெக்ஸ்ட் வயல் லூப் போடுறது, இது வந்து எண்ட் ஆஃப் த லூப். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கோடிங், வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மறக்காம டூல்ஸில் போய் போர்டில் லோட் எம்சியூ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ESP8266 போர்டில் 2.5 உள்ள போனீங்கன்னா லோட் எம்சியூ 1.0 ESP12E மாடியூல் இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து டூல்ஸில் போயிட்டு மறுபடியும் போர்ட் நம்பர் காம் போர்ட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது செகண்ட் ஸ்டெப். இப்போ நம்ம கோடிங் வந்து அப்லோட் கொடுத்துடலாம். கண்ட்ரோலையும் கொடுங்க, இல்லைன்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்க, கோட் வந்து அப்லோட் ஆகும். இனிஷியலாக கம்பைல் ஆகிட்டு தான் அது வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அடாப்ட் MQTT.h வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அப்படின்னு கூகுளில் போட்டீங்கன்னா GitHub லிங்க் வரும், அதில் போய் டவுன்லோட் பண்ணி தென் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வச்சுட்டு இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக இன்க்ளூட் பண்ணக்கூடிய எல்லா லைப்ரரியும் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட்ஸில், மை டாக்குமெண்ட்ஸில், அட்னோன்ற ஃபோல்டரில், லைப்ரரின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம மேனுவலாக இன்க்ளூட் பண்ண லைப்ரரியெலாம் இருக்கும். இன்கேஸ் இந்த லைப்ரரியில் கான்ட்ரவர்சி வந்தது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அதை டெலிட் கொடுத்துடலாம். ஓகே, ஒரு சில ப்ரோக்ராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களோட அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு சில லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிருக்கும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணுற லைப்ரரியும் இதுக்கும் கான்ட்ரவர்சி வருது, உனக்கு வந்து எரர் வருது அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் மேனுவலாக டவுன்லோட் பண்ண அந்த லைப்ரரி வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் சஜஷன். சி கோலன்ல ஆப் லோக்கல் டேட்டாவுக்குள்ள உங்களோட டிஃபால்ட் லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும். அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் வேரி ஆகும். அந்த மெத்தட் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரில் பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும், இல்லை மேனுவலாக பண்ணால் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ பேரலாம் 102 மெம்பர்ஸ் நீங்கள் வந்து இப்போ அடாப்ட் வெப்சைட்டில் இந்த யூசர் நேம் அண்ட் கீவேர்டு மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் அண்ட் கீவேர்ட், ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அதை வந்து சாட் பாக்ஸில் போடுங்க. சரியா? இதை முடிச்சுட்டு நான் உங்களோட யூசர் நேம் அண்ட் கீவேர்டு வச்சு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். அடாப்ட்ல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் சுவிட்ச் ஃபீட் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ இப்ப அப்லோடிங் வருது. சோ கோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடு அப்லோடிங். ஓகேவா? என்னோட ஹாட்ஸ்பாட் இப்போ ஆன்ல இருக்கு, என்னோட லேப்டாப் அதுல தான் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ஆன்ல இருக்கு. ஸோ இமீடியட்டா கோட் அப்லோட் ஆனோடனே அது வந்து கனெக்ட் ஆயிடும். ஆனால் ரீசெட் பண்ணி திருப்பி காமிக்கிறேன். நீங்க சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணுற பாருங்க. இங்க வந்து எனக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் வரல. 115,200 பாட் ரேட்ல தான் நான் வச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ரீசெட் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ரீசெட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து கனெக்டிங் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வருது. இதுதான் என்னோட SSID அல்லது என்னோட மொபைல் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் நேம். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு டாட் தான், ஏன்னா 5 செகண்ட் நம்ம டிலே கொடுத்துருக்கோம். 5
செகண்ட் ஒரு செகண்ட்லயே அது கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால வைஃபை கனெக்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. இன்கேஸ் வைஃபை நெட்ஒர்க் அவைலபிளா இல்லாம எனக்கு டாட் டாட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கனெக்ட் ஆனவரையும் எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் நான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு 192.168.43.81. ஸோ இந்த டிவைஸ் நான் நெட்ஒர்க்ல ஆக்சஸ் பண்ணுவேன்னா இந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அடுத்தது வந்து கனெக்டிங் டூ அப்படின்னு சொல்லிட்டு MQTT கனெக்ட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ண உடனே ஒரு 3 செகண்ட்ல இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ MQTT கனெக்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இதோட இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்லெஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாத வரைக்கும் இங்கே எந்த ஒரு ரெஃப்ளக்ஷனும் இருக்காது. ஸோ நம்ம இங்கே அந்த கிளவுட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா தான் நெக்ஸ்ட் ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வரைக்கும் வந்துடும், கனெக்டிங் டூ அப்படியே ஸ்டாப் ஆயிடும். பட் MQTT கனெக்டட்ங்கிற இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வராது இருக்க வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட்டே வராது. ஓகேவா? ஸோ அதனால டெஃபினட்டா MQTT கனெக்டட்ங்கிற மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமே தான் நீங்க இந்த ப்ரொசீஜரையே ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா MQTT கனெக்ட் ஆகாதப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நெட்ஒர்க் தான் கனெக்ட் ஆயிருக்கு, இன்டர்நெட் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது உங்களோட மொபைல் போனும் இந்த கண்ட்ரோலர் தான் கனெக்ட் ஆயிருக்கு, நாட் யுவர் கிளவுட். ஓகேவா? ஸோ கிளவுட் எப்போ கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னா MQTT ப்ரோட்டோக்கால் தான் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமே தான் அது கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ MQTT ப்ரோட்டோக்கால் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா பிட்வீன் மை மொபைல் போன் அண்ட் டு த கிளவுட். ஓகேவா? அதாவது அடாப்ட் வெப்சைட். ஸோ இங்கே மொபைல் போன் அப்படிங்கிறது என்னோட வைஃபை ரவுட்டர். ஓகேவா? நான் என்னோட மொபைல் போன் தான் ரவுட்டர் மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே போகலாம், ஃபீட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபீட்ஸில் வந்து சாரி ஃபீட் வேணால் இந்த டேஷ்போர்டு, இங்கே டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டேஷ்போர்டு வந்து இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டையும் அட் டைமில் பார்க்குறதுக்கு நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் வச்சுருக்கேன், நான் ஆன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஃபேன் ஸ்விட்ச் ஆன்ற மெசேஜ் வருது, ஆஃப் கொடுக்குறேன் எனக்கு ஆஃப்ன்ற மெசேஜ் வருது. ஓகேவா? ஸோ ஃபேன் ஸ்விட்ச் இஸ் ஆன் அல்லது ஃபேன் ஸ்விட்ச் இஸ் ஆஃப் அப்படின்ற மெசேஜ் வந்து எனக்கு இப்போ வருது. ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் இப்போ அவுட்புட் காமிக்கிற பாருங்க. ஸோ ஆன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆன் ஆகும். ஸோ பின் நம்பர் வந்து கரெக்டாக கான்ஃபிக் பண்ணியிருக்கணும். எந்த பின் நம்பர் B1. ஆன்ல இருக்கு, ஆஃப் தென் ஆன் ஆஃப். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன ரிப்ளை கொடுக்குறேனோ அந்த கண்ட்ரோல் வந்து எனக்கு இங்கேயும் தெரியும். அதாவது இந்த சிறு காம்போர்ட்ல சிறு மானிட்டர்ல வந்து எனக்கு தெரியுது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து இங்கேயும் ரிஃப்ளக்ஷன் வருது. எனக்கு வந்து இது ஆன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அதையே வந்து டெக்ஸ்டாவும் பார்க்கலாம் இன்கேஸ் நான் பைனரி வேல்யூஸில் கொடுத்துருந்தேன்னா அந்த 0 1 வந்து இங்கே கிராஃப் மாதிரி வரும். இது டெக்ஸ்ட்ன்றதுனால எனக்கு XY பிளாட்ல வரல, பட் இங்கே வரும். ஸோ டேட்டு டைமு என்ன டைமில் நான் வந்து அதை வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணேன், என்ன வேல்யூ. இன்கேஸ் நீங்கள் லொக்கேஷன் ஆட் பண்ணீங்கன்னா அந்த லொக்கேஷன் டேட்டா வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல் டவுன்லோட்ஸில் போயிட்டு டவுன்லோட் CSV கொடுத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபைலாக இருக்கும். கிளிக் கேட்டும் ரிஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னே இந்த பெண்டிங் இருக்கிறது வந்து ஒரு லிங்க் கொடுக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் ஃபேன் சுவிட்சினுடைய ஸ்டேட்டஸ். நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணேனோ எல்லா ஸ்டேட்டஸும் இங்கே இருக்கும். இது வந்து 30 days வரைக்கும் இவங்க ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. 31st day என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டே டேட்டா வந்து ஓவர் ரிட்டன் ஆயிடும். ஸோ அதனால எவ்ரி 30 days ஒன்ஸ் அவங்க வந்து டேட்டா வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்ஸ் வந்து 30 days ஒன்ஸ் வந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு கிளிக்குக்கும் ஒரு ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூ என்ன, இந்த ஃபீல்டுடைய ஐடி, இந்த ஃபீல்டுடைய ஐடி வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. என்ன டைமில் நம்ம இந்த வேல்யூ ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஜிபிஎஸ் இருந்ததுன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த வேல்யூ நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து இப்போ ஒரு 24 times நான் ட்ரை பண்ணியிருக்கேன் 1 minute. ஸோ செகண்ட்ஸ் முதல் கொண்டு இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட்.